அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். யாவரும் கேலி திறன் மேம்பாட்டு கழகம் ரொம்ப அழகா நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் நானும் கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்பொழுது குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த கதையை வந்து வெறும் கதையாக சொல்லாமல் அதை ஒரு சின்ன பாடலாக பாடுனா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், அவங்க ஆர்வமாக கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒற்றுமையே வலிமை அப்படின்றத வலியுறுத்தி தான் நான் இந்த பாடலை பாட போகிறேன். என்ன குழந்தைகளே, கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? பாடலாமா? இலைகள் பின்னிணைவதனால் ஏற்ற சேலை கிடைக்கிது, வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் கண் பறிக்கிது, விதவிதமாய் பறவைகளால் வீடந்தாங்கள் சிறக்குது, மனிதர்களை பிரித்து வைக்க என்னை இங்கே நேர்ந்தது, ஜாதி என்றும் மதம் என்றும் இனமென்றும் மொழி என்றும் மனிதர்களை பிரித்து வைக்க என்னை இங்கே நேர்ந்தது, நான்கு மாடு நண்பராக நடந்த காலம் வரையிலும் நடுங்கியது சிங்கம் கூட மாட்டை வெல்ல முடியல, பிரித்தால் தான் இறை கிடைக்கும் என்று நந்த பொழுதிலே நரி துணையால் பகைவராக்கி நசுக்கியது கதையிலே, அந்த தந்திரம்தான் தொடர்கிறது வேறு வேறு உருவிலே, மொழி என்றும் மதமென்றும் முகமூடி திரையிலே, பிரிவு பேசி பிறந்த நாட்டை பறி கொடுத்த சரித்திரம் மறந்திடாமல் வாழ வேண்டும் அவசியம், மிக அவசரம், அவசியம் மிக அவசரம். இழைகள் பின்னிணைவதனா ஏற்ற சேலை கிடைக்கிது, வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் கண் பறிக்கிது, விதவிதமாய் பறவைகளால் வேடந்தாங்கள் சிறக்குது, மனிதர்களை பிரித்து வைக்க என்னை இங்கே நேர்ந்தது, ஜாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் மொழி என்றும் மனிதர்களை பிரித்து வைக்க என்னை இங்கே நேர்ந்தது. புரிஞ்சுதா? நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே என்ற கருத்தோடு எனது பாடலை நிறைவு செய்கிறேன். குழந்தைகளே, எல்லோரும் ஒற்றுமையாயிருங்க, நிச்சயம் நாளைய வெற்றி நமதே. நன்றி.